Hello friends, welcome to our channel. இன்னைக்கு அஷாஃபன்பர்க்ல இருந்து 4 கிலோமீட்டர்ல இருக்க ஷ்வைன்ஹைம் அப்படிங்கற வில்லேஜ பார்க்க போறோம். பஸ்ல 10 minutes தான் கரெக்ட்டா அந்த ஊர் வந்துருச்சு. இந்த மந்த் லாஸ்ட்ல வின்டர் வந்துரும். இப்போ வந்து நல்ல ரெயினா இருக்கு. டெய்லி மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. ஜெர்மன்ல ஷ்வைன் அப்படினா பிக்னு அர்த்தம். பிக்கெல்லாம் இருக்க இடம் அந்த மாதிரி மீனிங் வரும். இங்கே பிக் மட்டும் இல்லை, கேட்டில் ஃபீல்டில் இருக்க எல்லா அனிமல்ஸுமே இங்கே இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஹார்சஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. இதே ஸ்ட்ரெயிட் ரோட் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கீழே வந்து ஆப்பிள்ஸ்லாம் கொட்டி கிடந்துச்சு. சரி, எங்கடா அந்த ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு பார்த்தா, பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ட்ரீ ஃபுல்லாக வந்து ஆப்பிள்ஸாகவே இருந்தது. எவ்வளோ கீழே கொட்டியிருக்கு பாருங்கள். யாருமே இந்த ஆப்பிள்ஸை வந்து எடுத்துட்டுலாம் போகலை, அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு சில பழம்லாம் நல்லா இருக்குது, இன்னும் சில பழம்லாம் வந்து கொஞ்சம் அணில் கடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஹார்சஸ்லாம் இருக்க இடத்துக்கு தான் தேடிட்டுருக்கேன். நிறையா உட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இந்த பக்கம். இந்த இடம் ஃபுல்லாகவே ஆப்பிள் தோட்டம். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஆப்பிள் ட்ரீஸ். ரைட் சைடில் நம்மளோட டெஸ்டினேஷன் இருக்குது. மழை வர மாதிரி இருந்துச்சு, நல்ல வேலையாக என் பொண்ணை நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். நல்ல காற்றும் அடிக்குது. நம்ம நடக்கிற வழியில் இங்கே வந்து கிரில் பிளாட்ஸ் வச்சுருந்தாங்க. யார் வேணால் வந்து இங்கே வந்து கிரில் சிக்கன் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு அழகாக உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு ரெய்னி டே அப்படின்றதுனால காலியாக இருக்குது. இல்லைன்னா நிறையா பேர் வந்து இங்கே கிரில் சிக்கன் எல்லாம் செய்வாங்க. மழை வேறு லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன். ஆமாம், ஹார்ஸ்லாம் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். பட் ஹார்ஸ் தான் காணோம். வேலிலாம் இருக்குது, ஆனால் ஒரு ஹார்ஸ் கூட பார்க்கல. எங்கே இருக்குன்னே தெரில. ஏதோ மேப்லாம் போட்டிருக்கு. இந்த இடத்து மேலே பார்த்தோன்னா ஹார்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, மேலே தான் போயிட்டு இதாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். மழைன்றதுனால ஹார்ஸை பார்க்க முடியல. பட் கொஞ்சம் வெயிலாக இருந்தால் கூட ஹார்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டு மேய்ஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இடம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சுற்றி செமையாக இருக்குல்ல. செல்ஃபி ஸ்டிக் நெக்ஸ்ட் வாட்டி வாங்கிடுவேன். சுற்றி இந்த மாதிரி தான் இருக்குது, நல்ல ப்ளசண்ட்டான ஒரு இடம். ஹார்ஸை தேடி அலைஞ்சது தான் மிச்சம், ஹார்ஸே காணுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, திரும்பி பேக் வாங்கலாம் அப்படின்ட்டு பின்னாடி வந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு சைடில் வந்து மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஹார்ஸ் பார்க்க வந்தோம், அட்லீஸ்ட் மாடாச்சு கிடச்சிது. இந்த இடத்துக்கு நான் தனியாக தான் வந்திருக்கிறதுனால என்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன், பட் முடியல. இந்த இடத்துல ஒரு அழகான குட்டி வீடு. அவங்க கார்டன்லாம் வந்து எவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஷூலாம் நனைஞ்சி போச்சு. ஜெர்மனியில் பாம்பு பயம்லாம் இருக்காது இந்த இடத்துலலாம். இந்த ஸ்டேட் போனோன்னா மழைலாம் வருது. இன்னொரு சைடில் கீழே இறங்கும் போது நம்ம பஸ் ஸ்டாப் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலையில் ஒரு அழகான குட்டியாக ஒரு இடம் இருக்குது பாருங்கள், வீடு இருக்குது பிளாக் கலரில். இந்த கிராமம் ஃபுல்லாகவே கார்டனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க.
வீடெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் கார்டன் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸாக நல்லாயிருக்கு. மலைக்கு நடுவில் இந்த குட்டி வீடு, இது வேறு ஒருத்தவங்கள தான், வயசானவங்களுக்கு. அவங்க வீக்கெண்டில் இந்த இடத்துக்கு வர்றதா வந்து பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. ஷ்வைனேம் ஃபுல்லாக வாக்கிங்லேயே நம்ம சுற்றி பார்த்தோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் பஸ் ஸ்டாப் போகணும், பாப்பாவுக்கு சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். பஸ் ஸ்டாப் கீழே வந்து இந்த மாதிரி தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. பஸ்க்கு இன்னும் 7 மினிட்ஸ் இருக்குது. ஸோ கீழே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலான்னு இருக்கேன். கிராமங்கள்லாம் வந்து இங்கே பயங்கரமாகவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது. அதான் எனக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு தான் நான் தேடி தேடி ரொம்ப போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவேன். இதுதான் ஸ்டாப்பிங், ஷ்வைனேம் டு அஷாஃபன்பர்க். இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் கிடையாது. தென் கொஞ்ச நேரத்தில் என்னோடய பஸ் வந்துருச்சு, நானும் ஏறிட்டு எங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஷ்வைனேம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பேர்ட் ஆஃப் பேசேஜ். பாய்.